ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க நான் யூடியூப்பில் வீடியோ போட்டால் என்ன கேட்குறீங்க நீங்கள் உங்கள் டாக்ஸ்க்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க எப்படி காய்கறியெல்லாம் கொடுக்குறீங்கன்றது அதுக்கு தான் நான் எனக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் நான் ரேஷன் அரிசி தான் கொடுக்குறேன் ரேஷன் அரிசியை வந்து நான் நல்லா மூணு தடவை அலசிடுவேன் ஏன்னா ரேஷன் அரிசியில் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கல் அந்த டஸ்ட்டு ஸோ அதெல்லாம் போக்குறதுக்கு நல்லா மூணு தடவை கழுவி ஊற வச்சா போதும் இப்போ நான் ஊற வைக்க போகிறதில்ல பிகாஸ் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்து அப்படியே மூணு தடவை கழுவி சாப்பாடு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுவேன் ஸோ நீங்கள் தாராளமாக நல்லா ஒரு மூணு தடவை கழுவலாம் இப்படி நான் எப்படி போடுறேன்னா சிக்கனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸை நிறைய ஆட் பண்ணி போடுவேன் லைக் சிக்கனோட குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிப்பேன் ஸோ எல்லாமே அவங்களுக்கு ஆட் ஆன மாதிரி ஆகிடும் வெறும் சிக்கனை கம்மியாக போட்டு வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து இவங்க எல்லாமே ஃப்ராட் பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சிக்கனை வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் போட்டுட்டு அது கூட வந்து வெஜிடபிள்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன் சாரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடுவேன் ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவேன் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபுட்டு நான் கொடுப்பேன் நான் இப்போ போட போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு போட போகிற வீடியோவில் நான் நான் டெய்லி ஒரு ஒரு ஃபுட்டு கொடுக்குறேன் இல்லையா அந்த ஃபுட்டை நான் சமைச்சு உங்களுக்காக போட போகிறேன் ஸோ தட் என் டா என் டாக்ஸோட டயட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் உங்கள் டாக்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் நல்லா க்ளீனாக சூப்பராக சாப்பிட்டு எடுப்பாங்க நல்ல ஹெல்தியான டயட் தான் நம்ம வெளியில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது இது வந்து நான் ஈவினிங் டைமில் பண்ணுறேன் டெய்லி மார்னிங் வந்து நான் என்ன கொடுப்பேன்னா கர்ட் ரைஸ் கம்பல்சரி கொடுப்பேன் கேர்ட் ரைஸோட ஒரு அவிச்ச முட்டை ஒன்று கம்பல்சரி நான் கொடுத்துருவேன் ஏன்னா கேர்டு வந்து அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கேர்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கேடை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்துட்டு ஆல் ஆஃப் சடனாக ப்ராக்டிஸ் பண்ணமோடு கேர்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேர்டை வந்து ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் நான் வந்து ஒரு அழா அரிசி போட்டிருக்கேன் ஸோ இந்த கப்புலேயே நான் வந்து ரெண்டு அழாக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ ரெண்டு அழகு தண்ணி போதும் ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு அழகு தண்ணி ரெண்டு அழகு இந்த கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தை சிக்கன் போட்டு போகிறேன் ஸோ சூப்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த சாப்பாடு வந்து எத்தனை பேர் சாப்பிட போகிறாங்கன்னா ஷிட் ஜூஸ் மட்டும்தான் இதை சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு நான் தனியாக வெடிப்பேன் ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே நான் கழுவி வச்சுட்டேன் வாங்கி வந்து நான் கழுவி வச்சுட்டேன் இப்போ இன்னொரு தடவை கழுவ போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை ஆல்ரெடி கழுவுதனால இப்போ ஒரு தடவை கழுவுனா போதும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு தடவை கழுவிட்டேன் இப்போ ஒரு தடவை கழுவிட்டேன் பாருங்கள் க்ளீனாக தான் இருக்குது ஸோ இதை கழுவிட்டு இந்த சிக்கனை நான் போட போகிறேன் ஸோ சிக்கன் டயட் வந்து நல்ல ப்ரோட்டீனான டயட்டு ஸோ தாராளமாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சிக்கன் தரலாம் ஸோ சிக்கன் போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன போட போகிறேன்னா இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட போகிறேன் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன போட இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது வந்து பொட்டேட்டோ அண்டு கேரட் பொட்டேட்டோ முழுசாகவும் போடலாம் இல்லை கட் பண்ணியும் போடலாம் நான் ரேண்டமாக கட் பண்ணி போடுறேன் ஏன்னா நான் வந்து பின்னாடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ நல்லா பிசைஞ்சு தான் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் ரேண்டமாக கட் பண்ணுறேன் கேரட்டையும் சரி பொட்டேட்டோ ஐ மீன் உருளைக்கிழங்கியும் சரி நான் ரேண்டமாக தான் கட் பண்ண போகிறேன் இது வந்து எத்தனை ஷெட்ஜூஸ் சாப்பிட்றாங்கன்னா என்கிட்ட வந்து நைன் ஷெட்ஜூல்ஸ் இருக்குது ஸோ நைனுக்கும் இது தான் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன் ஏன்னா இவங்க தண்ணி தனியாக குடிக்க மாட்டாங்க ஸோ சாப்பாட்டில் தான் சூப்பு சாதம் மாதிரி நான் கிளரி கொடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஆட் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஏன்னா நான்வெஜ் இல்லையா அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதில் ஆட் பண்ண போகிறது வந்து சீரகத்தூள் சீரகத்தூள் இருக்குன்னா டைஜஷனுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன் ஸோ சீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒன்று ஆட் பண்ண போகிறது வந்து மெயினான இன்கிரீடியன்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதுவும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் டாக்ஸ் ஃபுட்டில் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எங்கள் வீட்டில் செக்கில் எங்கள் வீட்டு தேங்காய் செக்கில் ஆட்டி நான் யூஸ் பண்ணுறது ஸோ தேங்காய் எண்ணெயை நீங்கள் தாராளமாக ஊ எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா பருப்பு பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் இதிலே போடாமல் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் அந்த பருப்பையும் வந்து இதில் கல போட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டயட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு எடுப்பாங்க நீங்கள் கவலையே பட வேணாம் நல்ல டயட்டு எல்லா ஹெல்தி இன்க்ரீடியன்ஸும் இருக்குது ஸோ தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறது இதை நான் மூடி வச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த குக்கரை ஆன் பண்ணியாச்சு ஸோ இதை மூடி வச்சுட்டு இது ரெடியான பிறகு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இது சர்வ் பண்ணுறதை காட்டுறேன் இது சாப்பிட போகிறது யாருன்னோ பாருங்கள் எப்படி அழகாக சாப்பிட்டு எடுக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் மூடிவிட்டேன் இப்போ ஆனும் பண்ணிவிட்டேன் இப்போது ஹீட்டில் இருக்குது இப்போது ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா கட கட கடன்னு இதிலே ரெடி ஆயிடுச்சு ஸோ ஓப்பன் பண்ணி வாவ் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா கம கமன்னு இருக்குது ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது நம்மளே சாப்பிட்றலாம் போல் ஸோ இதுதான் இவங்களோட டயட்டு பாருங்கள் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்படி கெட்டியாக போட போடுறதுக்கு பதிலாக இதில் வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழையாக சூப்பு சாதம் மாதிரி கிளறினேன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க ஸோ அதை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிருவாங்க ஏன்னா இவங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஏன்னா நிறைய தடவை தண்ணி வச்சேன் குடி குடித்த இல்லை இவங்க ஷிசூஸ் மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து சாப்பாட்டில் நல்லா சூப்பு மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறிடுவேன் இதில் எலும்பு இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா இவங்களுக்கு குக்டு எலும்பு டாக்ஸ்க்கு ரொம்ப நல்லதில்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எல் நல்லா பிசையும் போதே எலும்பு கையில் தட்டுப்பட்டுருச்சுன்னா நான் கண்டிப்பாக தனியாக எடுத்து வச்சுருவேன் இதை நான் ஒரு பவுலில் போடுறேன் இதை சாப்பிட்ற ஆளை மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சாப்பிட்டு எடுக்கிறாங்கன்றதையும் பாருங்கள் ஸோ இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க இவங்க தான் எங்கள் ரெண்டு பேர் எங்கள் வீட்டோட ப்ரொடக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ரவுன் கலரில் இருக்குது மினி அது வந்து நிஷா மினி பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஓல்ட் அண்ட் நிஷா பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் டூ டூ மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஓல்டு ஷீ இஸ் ஸோ எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஏன்னா நிறைய அந்த சூப் கண்டென்ட் நிறைய இருக்கும் ஸோ பொட்டேட்டோ அது எல்லாமே இருக்குது இவங்களுக்கு அந்த பவுல் பார்த்தா தான் இந்த பவுலில் வேறு வாய் நல்லா சாப்பிடுவாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க நீங்கள் கவலையே பட வேணா மிச்சம்ன்றது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த மாதிரி டயட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒன்று ஒன்று போடுவேன் ஸோ எங்களோட மேலும் சாப்பிட்றாங்க இது ரெண்டும் என்னோட தான் அது வந்து டோகோ ஷேவ் பண்ணது வந்து டோகோ அண்ட் ஷேவ் பண்ணாதவன் வந்து ஷாடி இது வந்து வாரத்தில் நான் ஒரு ஒன்று கொடுப்பேன் என்னென்னா பீஃப் கொடுப்பேன் சிக்கன் கொடுப்பேன் மீன் கொடுப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்க்கு கூட நான் கொடுப்பேன் ஒரு நாள் எக் ரைஸ் கொடுப்பேன் மார்னிங் ஆனால் கம்பல்சரி தயிர் சாதம் கொடுப்பேன் ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கறி அதிகமாக போட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க டயட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ நல்லாவும் நீங்கள் சாப்பிட்லாம் இவங்க எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா தலையை கூட வெளியில் எடுக்காத அளவுக்கு சாப்பிட்றாங்க என்னோடய குட்டி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வயிறு ஃபுல்லாகும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சாப்பாடும் மிச்சானதாக எனக்கு என் வீட்டில் அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது ஸோ இவங்களுக்கு நல்ல எம்மியான ஃபுட்டு தான் ஸோ எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் அவங்க பிளேட் க்ளீனிங் பார்த்திங்கன்னா அப்படி பக்காவாக இருக்கும் ஸோ நல்லா அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த குட்டியை பார்த்திங்களா ஸோ இது நல்ல ஒரு டயட்டு அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அவங்க பிளேட் எடுத்து காட்டுறேன் அவங்க எவ்வளோ நீட்டாக சாப்பிட்ருப்பாங்கன்ட்டு ஸோ மேடம் இங்கே சாப்பிட்டு அடுத்த கிளீனிங் அடுத்த பிளேட் க்ளீனிங்க்கு போயிட்டாங்க சார் சாப்பிட்டு போயிட்டார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காரு இவங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்க அதை பார்த்தீங்களா அவங்க பிளேட் முடிச்சுட்டு அடுத்த பிளேட்டு க்ளீன் பண்ண போயிட்டாங்க அவங்களும் அப்படிதான் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க கொஞ்சிறார் இவர் இவர் அப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு கொஞ்சல் அதுக்கப்புறம் அவரே போயிடுவார் இவன் த்ரீ இயர்ஸு என்னோட பெரிய மேல் ஸோ இப்படி தான் இவங்க டயட்டு ஸோ இனிமேல் நான் டெய்லி என்னோடய வீடியோஸில் நான் போடலான்னு இருக்கேன் பிகாஸ் நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சாப்பிட்ருக்காங்கன்னு பிகாஸ் நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய கேட்குறாங்க நீங்கள் உங்கள் ஷிட் என்ன ஃபீட் பண்ணுறீங்க ஏன் ஷெட் ஜூஸ் சரியாக சாப்பிட மாட்டேன்ட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க மேடம் என்னங்க ஸோ அவங்களும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க பாருங்கள் கழுவே வேணா போல் இருக்குது லைட்டாக தண்ணி ஊட்டி அலசினா போகணும் இல்லை நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் இவங்களோட டயட் சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு தூக்கம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ சப்போர்ட் uh, பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் பிகாஸ் அது தான் என்னை என்கரேஜ் பண்ணோம் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் thank you ஸோ thank மச் you so